கடந்த மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிய வேட்டையின் திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கும் காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி நேத்துங்க, அதாவது செகண்ட் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை, இந்த படம் வந்து 26.47 கோடியே ஒரே நாளில், அதாவது ஒரு சண்டேல, அதுவும் 11ஆவது நாள் ரிலீஸ் ஆகி 11ஆவது நாள் இந்த அமௌண்ட் அது தட்டி தூக்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அதாவது டைரக்ட் ஞானவேல் அவர்கள் சொல்றது போல குடும்பங்கள் கொண்டாடும் பற்றி நான் முன்பே சொல்லுவேன். அதாவது என்னன்னா, ஆர்ப்பரிப்புக்கு முதல் நாள் வசூல், 2ஆவது நாள் வசூல், 3ஆவது நாள் வசூல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமே தவிர்த்து மக்கள் பார்க்கணும், மக்கள் கிட்ட படம் போய் சேரணும், ஜென்ரல் ஆடியன்ஸ் அதை ரசிக்கணும். ரசிச்சாதான் வித்ஸ்டாண்ட் பண்ணும், வித்ஸ்டாண்ட் பண்ணாதான் பாக்ஸ் ஆஃபீஸினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் அடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வேட்டையனுக்கு அந்த மேஜிக் தான் நடந்திருக்கு. வேட்டையின் திரைப்படம் முதல் 4 நாட்களில் வசூல் சூறாவளி நடத்த, அதுக்கப்புறம் 5, 6, 7 வந்து ஒரு மிகப்பெரிய மழை பெய்யுது. அப்படி இருந்தும் படம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி இந்த சண்டே வந்து பாருங்க 26.47 கோடி, மொத்தமாக 366. எவ்வளோ அக்யூரன்சியாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து உண்மையான தரவுகள்ங்க, உண்மையான தரவுகள். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே, சாட்டர்டே சண்டே இருக்குது, அதுக்கு அடுத்தது தீபாவளி வீக்கெண்டு, இதெல்லாமே வேட்டையினுடைய வசூல் சாதனை நிகழும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இன்னொரு தகவல் வந்திருக்கு, சதர்ன் ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் மினிமம் 200 கோடியை தாண்டிய இவ்வாண்டின் முதல் திரைப்படம் வேட்டையன் அப்படிங்கிறாங்க. கேரளாவில் 20 கோடியை தாண்டியிருக்கு, கர்நாடகாவில் 20 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு, ஆந்திராலையும் 20 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, தமிழ்நாட்டில் பொறுத்த நான் 20 கோடிங்கிறேன், அது அந்த அமௌண்ட்டு, அது நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் போடுவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஹையஸ்ட்டாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, ஜெயிலருக்கு போட்டோம் இல்லையா, அதுமாதிரி கண்டிப்பாக போடுவோம். இது சதர்ன் ஸ்டேட்டில் 20 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிற அந்த தகவல்லாம் வந்திருக்கு. அதுக்கடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயங்க, படத்தினுடைய சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல், இது வந்து 200 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போவே ஒரு 600 கோடி கிளப்பில் இணைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். வேட்டையன் இன்னும் 2 வாரங்கள், அதுக்கு வீக்கெண்ட் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான பாக்ஸ் ஆஃபீஸில் தான் அது அதனுடைய என்ட்ரன் முடிக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.